ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலையை வச்சு கடலைக்கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கப் கொண்டக்கடலை, இது 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அப்புறமா 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், 1 தக்காளி, மஞ்சள் தூள். அப்புறமா மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொன்னால், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 6 இல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், துருவன தேங்காய் 1/4 கப். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலை வேக வைக்கிறதுக்காக குக்கரில் 1 கப் கொண்ட கடலைக்கு 3 கப் தண்ணி ஊற்றிடுவேன். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும். குக்கரில் 8 விசில் வைக்கணும். கடலை வேகிறதுக்குள்ள நம்ம இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு பட்டை, 2 கிராம்பு மிளகு, சோம்பு, இதை விட்டு கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காய் அதில் போடுவோம். கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தேங்காய் வந்து அடிப்பிடிச்சிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வத்தல் தூள், மஞ்சள், தனியா தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலை வெந்துச்சு, கேஸ் ரிலீஸ் ஆகட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம கட் பண்ணி வச்சு 1 தக்காளியை போட போகிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க.
அப்புறமா நான் வேக வச்ச கொண்டைக்கடலை அதையும் இது கூட சேர்த்து போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சு இதை வேக விடணும். நம்ம முதல்லயே கடலை வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்ச அந்த மசாலாவை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட 1 கப் தண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ கடலைக்கறியை தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இது 3 போட்டு கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்து சாப்பிடலாம். சுவையான கடலைக்கறி ரெடி.